அனைவருக்கும் வணக்கம் இனியவை என்ற நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது இந்த கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் வாயு தொல்லைனால கஷ்டப்படுறோம் இந்த கேஸ் ஏன் ஃபார்ம் ஆகுது எதனால் ஃபார்ம் ஆகுது எனக்கு அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது பின்னாடி கேஸ் பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது திடீர்னு முதுகு பிடிச்சிக்குது வயிறு பிடிச்சிக்குது இடுப்பு பிடிச்சிக்குது கால் குதிகால் வலிக்குது ஷோல்டர் பெயின் வருது திடீர்னு தலை சுத்தல் இருக்குது இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இந்த கேஸ் காமிக்கும் ஸோ இந்த கேஸ் எதனால் உற்பத்தி ஆகுது வயிறு டும்முன்னு இருக்குது சாப்பிட்ட மாதிரியே இருக்குது பசிக்கவே இல்லை இந்த மாதிரி நிறைய நம்ம கம்ப்ளைண்ட்ஸை வந்து கேள்விப்படுறோம் இதெல்லாம் உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உணவில் அதிகமான இனிப்பு சுவை சேர்த்துக்கிட்டோம் ரொம்ப சுகர் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக இந்த கேஸ் ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி நிறைய ஆயிலி ஃபுட்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும் அடுத்து பார்த்தோன்னா துரித உணவுகள்னு சொல்லக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நம்ம எவ்வளோ தூரம் சாப்பிட்றோமோ அவ்வளோ தூரம் இந்த கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய கோதுமை சேர்த்தக்கூடியவங்களுக்கு கூடியவங்களுக்கு அலர்ஜி காரணமா இந்த ஃபார்மேஷன் இருக்கும் அதுவும் பாக்கெட் பால் ஜெர்சி மாட்டு பால் சிந்து மாட்டு பால் இதெல்லாம் குடலுக்கு கிடையவே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் சோ அதனால நிறைய பால் குடிக்கிறவங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நம்ம ரிப்பீட்டடாக இருக்கிறத பார்க்க முடியுது சரி இந்த கேஸ் ப்ராப்ளம் ஃபார்ம் ஆகாம அவாய்ட் பண்றது எப்படி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கரெக்டாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா சாப்பிட்டதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக தண்ணி குடிக்கக்கூடாது அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு ஹாஃப் அன் ஹவருக்கு தண்ணி குடிக்கக்கூடாது முடிஞ்சால் அதுக்கு முன்னாடி குடிச்சிக்கோங்க சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி பின்னாடி தண்ணி குடிக்காமல் இருக்கிறது உங்களுடைய ஜீரண மண்டலத்தை சீர்படுத்தும் கேஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கும் அடுத்து பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே அவசரம் சாப்பிட்றது வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றோம் வேக வேகமாக சாப்பிட்றோம் இதனால் டைஜஷன் டிஸ்டர்பன்ஸ் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் இரவு உணவை வந்து பத்து மணி பதினோரு மணி அந்த மாதிரி ரொம்ப லேட் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படி லேட் பண்ணி சாப்பிடும் பொழுது போயிட்டு நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸு ரொட்டி நான் இந்த மாதிரி வந்து ஜீரணத்துக்கு சிரமப்படக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து கேஸாக ஃபார்ம் ஆகிட்டு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த நாள் பசி கெடுக்கும் தூக்கத்தை கெடுக்கும் அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இனிப்பும் எண்ணெயும் சேர்ந்த உணவுகளை தவிர்க்கறது இதை தவிர்க்கும் பொழுது என்ன ஆகும்னா ஜீரண மண்டலம் சீர்படுறதோடு சேர்த்து உங்களுடைய வெயிட் ரிடக்ஷனையும் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து சாப்பிடும் பொழுது ரொம்ப ரிலாக்ஸ்டாக சாப்பிட்ணும் ரொம்ப அவசரவசமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கோவமாக அந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உணவு சரியாக சரிமானப்படாது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்து இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பாட்டி தாத்தாக்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த உணவோடு இதை சேர்த்தக்கூடாது இதை சித்தர்கள் வந்து சத்ரு மித்ருன்னு சொல்லுவாங்க இந்த உணவோடு இதை சேர்த்துனா தொந்தரவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்னென்ன உணவுகள் சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது முக்கியமாக கீரையும் தயிரோ கீரையும் பாலோ சேர்த்தக்கூடாது அடுத்து அசைவமும் கீரையும் அசைவமும் பாலும் சேர்த்தக்கூடாது ஸோ இந்த நம்ம நான் பிரியாணி வச்சுட்டு தயிர் படி பச்சடி வச்சுட்டு சாப்பிட்றதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் தொந்தரவை உண்டாக்கும் அடுத்து பார்த்தோன்னா ஃப்ரூட்ஸும் பாலோ ஃப்ரூட்ஸும் தயிரோ சேர்த்தக்கூடாது அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் சேர்த்தக்கூடாது ஸோ நான் வந்து ஒரு கப் ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டேன் ஒரு கப் வெஜிடபிள் சாலட் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக கேஸ் ஃபார்ம் ஆகிடும் மோஷன் போகாது கான்ஸ்டிபேஷன் இருக்கும் ஸோ இதெல்லாம் கேஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்கான விஷயங்கள் ஸோ இந்த கூட்டுள்ள உணவுகள் எடுத்துக்காதீங்க நம்ம முன்னோர்கள் செஞ்ச இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தட்டைப்பயிறு குழம்பு அப்புறம் நம்மளுடைய கொண்டக்கடலை கொழம்புலாம் வைக்கும் பொழுது அதில் வந்து கத்திரிக்காய் போடுவாங்க நீர் காய்கறிகள் ஏதாவது சேர்த்துவாங்க அதெல்லாம் எதுக்காகனா அந்த கேஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் ஸோ சுண்டல் குழம்போடு நம்ம காய் சேர்த்தும் பொழுது கேஸ் ஃபார்ம் ஆகாது அதுல நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட்றாங்க அது தப்பு அடுத்து பார்த்தோன்னா கீரையும் காயும் சேர்த்து கூட்டு மாதிரி பண்றது அது வந்து சில பேருக்கு கீரை வந்து எனக்கு டைஜஷன் ஆகாது எனக்கு டயரி ஆகும் கேஸ் ஃபார்ம் ஆகிடும் அப்படிங்கிறவங்க கீரையும் காயும் சேர்த்தி பொழுது எந்த விதமான பிரச்சனையும் வராது அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அசைவத்தோட காய் சேர்த்தி சமைப்பாங்க அதுவும் இந்த அசைவத்தினால வரக்கூடிய கெடுதியை குறைச்சி கேஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கும் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் செஞ்ச நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போன நிறைய விஷயங்களை நம்ம மாறாமல் ஃபாலோ பண்ணினாலே நமக்கு பல நோய்கள் வராமல் தடுக்க முடியும் அதை அதை தாண்டி அடிக்கடி எங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சோற்று கற்றாழை உடைய ஜூஸ் நார்மலாக நீங்கள் வீட்லேயே சோத்து கற்றாழை வச்சுருக்கீங்கன்னா அதை ஒரு சின்ன பல்ப் எடுத்து நல்லா ஒரு ஏழு எட்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஜூஸ் மாதிரி அடித்து நீங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் வீதம் குடிச்சுக்கோங்க அப்படி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேஸ் ஃபார்மேஷனை நம்மளால் தடுக்க முடியும் அடுத்து சாப்பிட்ட பிறகு வயிறு கும்முனே இருக்குது கேஸ் ஃபார்மேஷன் தொடர்ந்து இருக்கு மூணு வேலையும் இதே மாதிரி இருக்குது ஏன்னா லேடிஸ்க்கெலாம் பாத்தீங்கன்னா இந்த மெனோபாசல் டைமில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக பார்க்க முடியும் ஸோ அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா புதினா டீ போட்டு குடிக்கலாம் புதினா இலையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி அதில் கொஞ்சம் கருப்பட்டி போட்டு புதினா டீ நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கேஸ் ஃபார்மேஷனை தடுக்க முடியும் அடுத்து சோம்பு சோம்பு நார்மலாக நம்ம வறுத்து எப்பயுமே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா சோம்பு மாதிரி பெருஞ்சீரகம் மாதிரி ஒரு சிறந்த மருந்து நம்மளுடைய அப்பிடைட்டை ஸ்டிமுலேட் பண்ணுறதும் அதுதான் அப்பிடைட்டை சரி பண்ணுறதும் அதுதான் ஜீரணத்தை சரி பண்ணுறதும் அதுதான் ஸோ அந்த சோம்பை வந்து வாயில் போட்டு மென்று வெந்நீர் குடித்தாலும் சரி இல்லைன்னா சோம்பை வந்து டீ மாதிரி போட்டு குடித்தாலும் சரி அது ஒரு பத்து சோம்பு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதித்து வந்த உடனே வடிகட்டிவிட்டு அதில் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கேஸ் ஃபார்மேஷனை தடுக்க முடியும் ஸோ நம்ம உடலில் அளவுக்கு அதிகமான வாயு தொல்லை இருக்குது கேஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க முதல்ல எதனால் வருது நம்ம லைஃப் ஸ்டைலில் என்ன தப்பு பண்ணுறோம் அவசரமாக சாப்பிட்றோமா லேட்டாக சாப்பிட்றோமா இல்லை சாப்பாட்டுக்கு நடுவில் தண்ணி குடிக்கிறோமா இல்லை சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கோமா இல்லை சரியாக தூங்காமல் இருக்கோமா இதெல்லாம் கவனிங்க இதெல்லாம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வாங்க அடுத்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப லேட் டின்னர் சாப்பிட்றீங்கன்னா அதை சரி பண்ணிக்கோங்க அடுத்த உணவுல எந்தெந்த கூட்டு உணவுகள் சேரக்கூடாதுங்கிறத கவனிச்சு அந்த மாதிரி சேராம கரெக்டான எந்த கூட்டு சேர்த்திக்கணுமோ அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க அதை தாண்டி பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம சொன்ன மாதிரி புதினா டீ சோம்பு டீ ஆலுவிரா ஜூஸ் இதை பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா எல்லாரும் ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ முடியும் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்